ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய பெரிதான கிருபையினால கடினமாக கடந்து போவோம் என்று எண்ணின சத்துருவின் வஞ்சக எண்ணங்களுக்கு மாற்றி இந்த ஒன்பதாவது மாதத்தில் கர்த்தர் கம்பீரமாக நம்மை பிரவேசிக்கப்படியிருக்கிறார். எல்லா வாசல்களையும் அடைத்து தேவனுடைய பிள்ளைகள் அழுக்குறலோடு காணப்படுவார்கள் என்று எண்ணின அவனுடைய திட்டங்கள் எல்லாம் அவைகள் மாறிப்போய் தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரமாக தேவனுடைய கிருபையினால் ஆண்டுடைய வழக்கரம் நம்மை தாங்கி வழி நடத்தினபடினால இதுவரைக்கும் தேவன் நம்மை சுகத்தோடு கூட நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் நிச்சயமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் இருதயத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை மிக தெளிவாக கர்த்தர் கொடுத்தார். அதை கடந்த மாதத்தின் பாதி நாட்களை நிறைவு செய்யும் போது அநேக கேள்விகள் இருந்தது. ஆண்டவரே, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது மாம்சீகமான சில பயங்கள், சில திகில்கள் நம்மை ஆட்கொள்ளும் போது ஏற்பட்ட சில சலசலப்புகளில் பரிசுத்த ஆவியானவர், இல்லைப்பா, இந்த மாதத்தில் நான் என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு நான் இந்த மாதிரி நடத்த போகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக ஆண்டவர் கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:3, ஐசாயா chapter 14:3, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணுவார். லெட் மீ ரீட் இட் அகெயின். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணுவார். தமிழ் புரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒருவேளை இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், லெட் மீ ரீட் இட் இன் இங்கிலீஷ். ஐசாயா chapter 14:3, திஸ் இஸ் த ப்ராமிஸ் வேர்ட் தட் காட் ஹஸ் கிவன் டு அஸ் ஃபார் திஸ் நியூ மந்த். நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷனில், ஆன் த டே த லார்ட் கிவ்ஸ் யூ ரிலீவ் ஃப்ரம் யுவர் சஃபரிங் அண்ட் டர்மாயில் அண்ட் ஃப்ரம் த ஹார்ஷ் லேபர் ஃபோர்ஸ்ட் ஆன் யூ. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில், பரிசுத்தாவியானவர் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக இன்னொரு ஒரு பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இன் தட் வண்டர்ஃபுல் டே வென் த லார்ட் கிவ்ஸ் இஸ் பீப்புள் ரெஸ்ட் ஃப்ரம் சாரோ அண்ட் ஃபியர் ஃப்ரம் ஸ்லேவரி அண்ட் செயின்ஸ். தேவன் இந்த புதிய மாதத்தில் நமக்கு கொடுக்குற அற்புதமான வாக்குத்தத்தத்தை பாருங்க. உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி இளைப்பார பண்ணுவார். இந்த மாதம் இளைப்பாறக்கூடிய மாதம். இந்த மாதம் தேவன் நமக்கு நன்மை செய்கிற மாதம். இந்த மாதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில விசேஷித்த விதமாக இறங்கி கிரியை செய்கிற மாதமாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷத்தையே காணாத ஒரு சூழ்நிலை, ஒரு விசாலத்தையே பார்க்காத ஒரு சூழ்நிலை. கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் வைத்திருந்த எல்லா திட்டங்களும் மாறி போனது போன ஒரு சூழ்நிலை, கடினமான நெருக்கமான ஒரு சூழ்நிலை, தத்தளிப்பின் அனுபவம். ஆனால் தத்தளிக்கும் படகுல இயேசு இருக்கிறார். அலசடிப்பட்டு கொண்டிருந்த நோவாவின் பேழையில் தேவன் அங்கே இருந்தார். தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்முடைய கரத்திலிருந்து மாற்றி போடுகிறவர். இனி அதன் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்கிறார். இனி உன்னை தத்தளிக்க பண்ணுவார் ஒருவரும் இல்லை என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தத்தளித்து போயிருக்கிறீர்களா? சுகமாய் போய்கொண்டிருந்த படகு, சுகமாய் போய்கொண்டிருந்த சூழ்நிலை, அதுவரைக்கும் சீஷர்கள் எத்தனையோ பிரயாணங்களை செய்திருப்பார்கள், எத்தனையோ அலைகளை பார்த்திருப்பார்கள், பெரிய அலைகளை எல்லாம் பார்த்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு வீசின ஒரு அலை அவர்களை பயமுறுத்தினது நிச்சயமாகவே. காரணம், அது அவர்கள் பார்வைக்கு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையாக அவைகள் இருந்தது. ஆனால் அதன் மத்தியில் தேவன் இறங்கி கிரியை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் தத்தளிப்பின் அனுபவங்களிலே என் ஆண்டவர் ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
நிச்சயமான ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமான ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார் சார். மீன் வயிற்றுக்குள்ளே யாராவது ஒருவர் மூன்று நாள் இருந்து உயிரோடு வெளியில் வர முடியுமா? ஆனால் அதையும் தேவன் செய்தாரே. கடலில் தத்தளித்து கொண்டிருந்த யோனாவுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினவர் பைபிள் சொல்லுது, ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணினார். இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி தத்தளிக்கப்படுவார் இல்லை. இந்த 9வது மாதத்தில் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்கிறேன், இனி உங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வாராக. அடிமைப்பட்டிருந்த கடினமான அனுபவம் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவங்களை குறித்து யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் மிக தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். 13-14 வசனங்கள், எகிப்திய இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பழகி பெறுகிறார்கள். ஒடுக்கி 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 அடிமைப்படுத்தப்பட்டு வைத்திருந்த சூழ்நிலை, வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது, உடனே பின்பதாக போகக்கூடிய ஒரு நிலைமை. ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர்களை எந்த அளவு ஒடுக்கினார்களோ. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தாங்கி கொள்ள முடியாத ப்ரெஷர்ஃபுல் சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள், வெடித்து கர்த்தர் நம்மை கிளம்ப பண்ண போகிறார். நீங்கள் வெடித்து கிளம்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய மாதத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. உங்கள் ஒடுக்கின அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகளில் இருந்து இந்த 9வது மாதத்திலிருந்து இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படியே தேவன் நம்மை நடத்துவாராக. பைபிள் சொல்லுது, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இருக்கிறத காட்டிலும் செத்த நல்லா இருக்கும்பா, இவ்வளோ ப்ரெஷரா, இவ்வளோ நெருக்கமா, இவ்வளோ பாடா, இவ்வளோ உபத்திரமமா, ஜீவனையே கசப்பாக எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்து போயிருக்கிறதே கடந்த 8 மாதங்களில். ஏன் சுவாமி எங்களுக்கு, எனக்கு மட்டும்தானா, என் வாழ்க்கையில் மட்டும்தானா, என் ஜீவியத்தில் மட்டும்தானா, ஏன் என் கணவருக்கு மாத்திரம் இப்படி, ஏன் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படி, ஏன் என் குடும்பத்திற்கு மாத்திரம் இப்படி? நல்லா தானே போயிட்டு இருந்தது, உட்கார்ந்து நிதானித்தும் பார்த்து விட்டேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தனிமையாய் அமர்ந்து நம்மை நிதானித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு தேவை. அதைத்தான் நான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் நம்மை தனிமையாய் உட்கார்ந்து ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த 9வது மாதத்தில் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உட்கார்ந்து உங்களை நடத்தி வர்ற பாதை என்ன, நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கூட யார் இருக்கிறா, இதை எல்லாவற்றையும் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் அதை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். கசப்பான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில், அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலேயும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். நான் பைபிள் சொல்லுது மாற்றி, எந்த அளவு ஒடுக்கினார்களோ அந்த அளவு கத்தை தழைக்கும்படி செய்தார், அந்த அளவு கத்தர் அவர்களை பழுக பண்ணினார். சாப்டர் 2 அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுக்கிறார். 24-25 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தா, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினா, தேவன் அவர்களை நினைத்தருளினார். எப்படி பாருங்க, கேட்டார், நினைவு கூர்ந்தார், கண்ணோக்கினார், நினைத்தருளினார். இந்த மாதத்தில் நம்ம கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? உங்கள் பெருமூச்சை கேட்கிற தேவன், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன், அவைகளை நினைவில் வைத்து உங்களை பழகி பெருகி ஆசீர்வதிக்கிற அற்புதமான ஆண்டவர். எந்த அளவு உங்களை ஒடுக்குகிறார்களோ, எந்த அளவு அடிமைத்தனத்தின் வழியாய் போய்கொண்டிருந்தீர்களோ, எந்த அளவு நெருக்கமான சூழ்நிலை வழியாய் போய்கொண்டிருந்தீர்களோ, இந்த 9வது மாதத்தில் இருந்து தேவன் ஒரு விசாலத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறேன். தத்தளிப்பின் அனுபவங்களிலிருந்து தேவன் நம்மை வெளியில் கொண்டு வருகிறார், அடிமைப்பட்ட அனுபவங்களிலிருந்து தேவன் நம்மை வெளியில் கொண்டு வருகிறார். நம்முடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். யோபுவை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கமா, யோபின் புஸ்தகத்தில் அப்படித்தானா 2 வாசிக்கிறோம் நாம 13 வசனம், அவனுடைய நண்பர்கள் வந்து அவன் துக்கம்
மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோட கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஒண்ணுமே சொல்லவே முடியல, வாய் திறந்து வார்த்தையால விவரிக்க முடியாத துக்கம். அப்படிப்பட்ட பாதையின் வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதத்துல இளைப்பாறுதலை கத்தர் கட்டளையிடுகிறார். இந்த மாதத்துல இளைப்பாறுதலை கத்தர் கட்டளையிடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். புறஜாதிக்கு மாத்திரமா அதை சொன்னா, தேவனை அறியாதவனுக்கு மாத்திரமா அதை சொன்னா, சபைக்கு வெளியில இருக்கிறவனுக்கு மாத்திரமா அதை சொன்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு மாத்திரமா அந்த வார்த்தையை சொன்னா? இல்லை, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கிறார். நீ இளைப்பாறுதல் அடைய முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? உன் துக்கம் மகா பெரிய துக்கமாக, கொடிய துக்கமா இருக்கிறதா? தத்தளிப்பின் அனுபவத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எங்க போகுதுன்னு தெரியல. அலசடிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அங்கலாய்த்த ஒரு வாழ்க்கை. ஆகாரை உதாரணமாய் சொல்ல முடியுமே? எந்த சாரால் உன்னை வைத்து நான் பராமரிக்கிறேன் என்று அழைத்து வந்தாலோ, அதே சாரால் வெளியில அனுப்பும் போது எங்கே போவது என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் பிள்ளை சாவதை பார்க்க முடியவில்லை, ஒரு பக்கம் தண்ணீர் இல்லை, ஒரு பக்கம் எதிர்காலத்தை குறித்த பயம், ஒரு பக்கம் அநேக கேள்விகள். தேவன் கண்களை திறந்தார். தூரத்திலே தண்ணீர் துறவை கண்டால் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், ஆகாரை போஷித்த அதே ஆண்டவர், ஆகாரை அந்த சூழ்நிலை தப்புவித்த அதே ஆண்டவர், ஆகாருக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணின அதே ஆண்டவர், உங்களுக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். ஒரு தண்ணீர் துறவு உண்டு. வியர்லாயிரோ, கத்த நம்முடைய பெருமூச்சை கேட்டிருக்கிறார். தேவன் நம்மை கண்ணோக்கி இருக்கிறார், தேவன் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார், அவர் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாதமாய் மாறட்டும் என்று மனதார நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடிய துக்கம், அதன் வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், துக்கம் சந்தோஷமாக மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்றாரு ஆண்டவர். உன் துக்க நாட்களை மாற்றுவா, உன் துக்க நாட்கள் மாறும். இதுவரை அனுபவித்த சூழ்நிலைகள் மாறும், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனோடு கூட இருக்கிறார். மகத்துவமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்துல இளைப்பாறுகிற மாதம், த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய வசனம்தான் நமக்கு ப்ராஃபெட்டிக்கல் வேர்டு. நான் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து சஞ்சலப்படுத்துவார் இல்லாத படிக்கு, தத்தளிக்கப்படுவார் இல்லாத படிக்கு, துக்கங்களை வருவிக்கப்படுவார் இல்லாத படிக்கு தேவன் உங்களை இளைப்பாற பண்ணுவாராக. வாங்க சொல்லாண்ட சொல்ல, வாங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலமாக இருக்கிறது. நிச்சயமான இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து முடிப்போமா? கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி, எல்லாரும் சொல்லுங்க, நீக்கினா, நீக்கி போட்டிருக்கிறா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் துக்கத்தை நீக்கி போட்டிருக்கிறா, என் தத்தளிப்பை நீக்கி போட்டிருக்கிறார், என் அடிமைத்தனத்தை நீக்கி போட்டிருக்கிறா. இந்த புதிய மாதத்தில் எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து தேவன் என்னை உருமாற்றி எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த ஒன்பதாவது மாதத்தில் கர்த்தர் எனக்கு கொடுப்பாராம். அம்மே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னாரே. சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனுக்கு தெரியாதா உன் சூழ்நிலை என்ன என்பது, உன் வாழ்க்கை என்ன என்பது, இதுவரை நீ சந்தித்த தோல்வி என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியாதா, நீ அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? அவைகளிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியில கொண்டு வருகிறா, உன் தத்தளிப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியில கொண்டு வருகிறா, உன் துக்கத்தின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியில கொண்டு வருகிறா. எந்த அளவு உன்னை ஒடுக்குகிறார்களோ, எந்த அளவு உன்னை அடிமைப்படுத்துகிறார்களோ, அந்த அளவு கர்த்தர் இந்த மாதத்தில் இருந்து உன்னை
பழுக பண்ணுவாகா, கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவாகா. நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். வருஷத்தின் ஆரம்பத்தில் என்ன சொன்னேனோ அதை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். இது நமக்கு சிறைப்பட்ட வருஷம் அல்ல, இது சிங்காசனத்தில் அமரக்கூடிய வருஷம். சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் மாற்றி நிச்சயமான சிங்காசனத்துக்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டு போவா. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள்ளதாய் அதை நீ காண்பாய். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே அதை காணும். கொடிய துக்கத்தின் நடுவிலேயும் யோபு சொன்னாரே, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். He is my God, He is my Lord, He is my provider, He is my protector, He is my healer, He is an awesome God. Hallelujah. அவர் என் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்களை இந்த புதிய மாதத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் கர்த்தருடைய மகிமை திரளாய் அமருவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆச்சரியமான தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, தத்தளிப்பின் அனுபவங்கள் மாறுவதாக, கடினமான சூழ்நிலைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எந்த அளவு அவர்கள் ஒட்டுக்கப்படுகிறார்களோ, எந்த அளவு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறார்களோ, அந்த அளவு கர்த்தர் எங்களுக்காக இந்த ஒன்பதாவது மாதத்தில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அப்படியே சுதந்தரித்துக் கொள்கிறோம். மகத்துவமான தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆல் த க்ளோரி பீ டு காட். லார்ட், யூ ஆர் த காட், யூ ஆர் வர்தி டு பீ பிரைஸ்டு. காட், வி கிவ் ஆல் த க்ளோரி, வி கிவ் ஆல் தி ஆனர், வி பிரைஸ் யுவர் ஹோலி நேம். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அனுமதித்தார் தொடர்ந்து இந்த மாதத்திலையும் நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக சந்திக்கலாம். மே காட் பிளெஸ் யூ. காட் வில் பீ வித் யூ. ஆமென்.